கீதையில இதை பத்தி சாதித்தான். அந்த யோகமாய வச்சுத்தான் நம்ம எல்லாரையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்கான். அந்த யோகமாய கூட்டு ஆணையிடுகிறான் கண்ணன், நீ கீழே போ, யசோதையனுடைய கர்ப்பமாக யமுன நதிக்கு அந்த பக்கத்துல போய் பிற. நீ செய்ய வேண்டியது ரெண்டு வேலை. இப்போ ஒன்னு நேத்திக்கே சொல்லியிருக்கேன், இந்த ஏழாவது கர்ப்பத்தை இங்கேந்து இழுத்துன்னு போய் அக்கறைக்கு கொண்டு போய் ரோகிணியினுடைய கர்ப்பத்துல வச்சுடு. தேவகியின் ஏழாவது கர்ப்பத்தை அக்கறைக்கு எடுத்து போய் வசுதேவனுடைய இன்னொரு மனைவியான ரோகிணி கர்ப்பத்துல வைத்து விடு. கர்ப்ப சங்கர்ஷணம் ஏற்பட்டபடியாலே பலராமனுக்கு சங்கர்ஷணன் பேர். ஆஹா, பலராமன் ரெண்டு கர்ப்பத்தில் இருந்தவர், ரெண்டு தாயினுடைய வயிற்றில் இருந்தவர். இந்த பக்கத்திலே தேவகின்ற தாய், அவ வயத்துல தான் அவர் உண்டானார். ஆனா கடைசியில வளர்ந்தது ரோகிணிங்கிற தாய், அவள் வயிற்றிலிருந்து தான் பிறந்தார். இது பலராமனுக்கு உண்டான பெருமை. அடுத்து தெரிவித்தார், நீ ரெண்டாவது வேலை பார்க்கணும், நீ பெண் குழந்தையா யசோதைக்கு பிறக்கணும். நான் எட்டாவது குழந்தையா இந்த பக்கம் தேவகிக்கு பிறந்திருப்பேன். என்ன தூக்கிட்டு வருவர் வசுதேவர் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு, என்ன கொண்டு அங்க விட்டுட்டு ஒன்ன தூக்கிண்டு இந்த பக்கம் வருவர். ஒன்ன கொல்றதுக்காக தூக்கி கல்லுல மோத பார்ப்பன் கம்சன், நான் அங்க வளர்றேன்னு சொல்லிட்டு நீ திரும்ப எங்கிட்ட வந்து சேர்ந்துடு என்ன யோகமாய்க்கு ஆணையிட்டான் கண்ணன். அதை தெரிவிக்கிறார், கர்ப்ப சங்கர்ஷணாத் சோத லோகே சங்கர்ஷணேதி வை சம்யாயம் அவாப்சதே வீரஸ்வேதாத்ரி சிகரோபமஹ பிராவிருட்காலே சனபசி கிருஷ்ணாம் அஷ்டபியாம் நிஷி உற்பத்தியாமி நவபியாம் து பிரசூதிம் தும் அவாப்சதி. அதனாலே உனக்கு ஊர்ல நல்ல பேர் கிடைக்கும். நான் சொன்னபடி என் ஆணையை நிறைவேற்ற பொரியோ இல்லையோ, ரெண்டு காரியம் பண்ண புரிய. அதனால ஊரார்லாம் உன்னை எப்படி கொண்டாட போறா பாரு. ஏத்வாம் ஆரியேதி துர்கேதி வேத கர்ப்பா அம்பிகேதிச்ச பத்ரேதி பத்ரகாளீதி க்ஷேமதா பாக்யதேதிச்ச. இவதான் அம்பிகை, அம்பாலிகை, காளி, பத்ரா, துர்கா, இதெல்லாம் கண்ணனுக்கு சகோதரி சகோதரின்னு சொல்லிருக்கோம் இல்லையோ. கண்ணனுக்கு முன்னாடி பிறந்து, அதாவது அந்த பக்கத்திலே யசோத வயத்திலே பிறந்து இங்க மாற்றப்பட்டபடியால தான் கண்ணனுக்கு சகோதரி சகோதரின்னு சொல்லிருக்கோம். கூட பிறந்தவள். இன்னைக்கு நீங்க சேவிக்கணும்னா திருக்கோவலூர்ங்கிற திவ்யதேசத்துக்கு போகணும். இந்த திருக்கோவலூர் நடுநாட்டு திருப்பதிகள் ரெண்டு, அதுல ஒன்னு திருவகேந்திரபுரம், மத்தொன்னு திருக்கோவலூர். திருக்கோவலூர்லே திருவிக்கிரம பெருமானாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். அங்க ஆழ்வார் போஷரத்துல காட்டினார், கோவலூர் மாமலரால் தன்னோடும் ஆயன கண்டமகாட்டும் தமிழ் தலைவன். மூன்று ஆழ்வார்களும் சேர்ந்த இடம் திருக்கோவலூர். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவா மூணு பேரும் எங்கெங்கயோ சுத்திந்தவா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தா. ஒரே இருட்டு, மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுறது. மிருகண்டு மகர்ஷியினுடைய ஆசிரமம், அதனுடைய இடைக்கடியில ஒத்தர் மட்டும் உள்ள போனார். கதவை சாதி தாப்பா போண்டார், படுத்து தூங்கி விட்டார். ரெண்டாவது ஆழ்வார் பூதத்தாழ்வார் வந்தார், கடகடான்னு கதவை தட்டினார். கதவை திறந்தார் இந்த ஆழ்வார். உள்ள வந்தார், ரெண்டு பேரும் சேர்த்து ஒத்தருக்கு ஒத்தர் பார்த்துக்க முடியாது இருட்டு, ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காண்டிருந்தா. அதுக்கப்புறம் மூணாவது ஆழ்வார் பேயாழ்வார் வந்தார், அவர் கதவை தட்டினார். மூணு பேரும் நின்றுட்டு இருக்காப்ப. ஆக இந்த மூணு பேரும் படுத்துக்கிறதுக்கு இடம் இல்லை. ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம், இவ்வளவுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல இடம். அதனால மூணு பேர் இப்ப நின்றுண்டா. கொஞ்ச நாள் ஆச்சு, இந்த பக்கம் ஆரோ பத்து பேர் இடிக்கிறாப்புல இருக்கு, இந்த பக்கம் ஆரோ பத்து பேர் மோதராப்புல இருக்கு. இது என்ன, நம்ம மூணு பேர் தானே கதவை திறந்து உள்ள வந்தோம், இது ஆறு இந்த பக்கமா அந்த பக்கம் இப்ப போட்டு இடிக்கிறா, பார்க்கணும்னு ஆசை கண்ணு தெரியல. சரி, விளக்கேத்திருவோம். விளக்கேத்தினாத்தானே ஆறு இடிக்கிறாங்கிறத பார்க்க முடியும். ராமானுஷன் உத்தந்தாதியில திருவரங்கத்த முதனார் சாதிக்கிறார், வருத்தும் புறவிருள் மாத்த எம் பொய்கப்பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ன திரித்தன் நெறித்த திருவிளக்கத்தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமனை ராமானுஷன். அழகான போஷனை எட்டாவது பாடல் ராமானுஷன் உத்தந்தாதியில். வருத்தும் புறவிருள் மாத்த வெளியுருளை சூரியன் உதித்தால் போக்கலாம், உள்ளிருளை ஆழ்வார்கள்ங்கிற சூரிய உதயத்தால் தான் போக்க முடியும். அதனால முதல் ஆழ்வார் தானும் விளக்கேற்ற தொடங்கினார். வையந்தகழியா வார்கடலே நெய்யாக வையகதிரோன் விளக்காக செய்ய சுடராழியா நடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே. வையத்தையே தகழியாக உலகத்தை குணிந்து அகல் விளக்காக சூட்டார். இந்த ஒரு விளக்கேற்றத்துக்குள்ள நாம இவ்வளவு கட்டப்படுறோம். அவர் எப்பேற்பட்ட வழக்கு குணிந்தார் தெரியுமா, வையந்தகழியா உலகத்தையே கொடுத்த அகல் விளக்காக வார்கடலே நெய்யாக கடலையே கொண்டு வந்து நெய்யாக அதிலே இட்டார். உலகமே விளக்கு, கடலே நெய்னா அதுக்கு தகுந்த திரி வேணுமே, சூரியனை கொணுந்து திரியா வச்சுட்டார். வையந்தகழியா வார்கடலே நெய்யாக வெய்யகதிரோன் விளக்காக ஆறு கேற்றினார். செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை எம்பெருமான் திருமாலுடைய திருவடிகளுக்கு விளக்கேத்தினேன், பாபங்கள் அத்தனை உலகத்திலிருந்து தொலைந்து போகட்டும். முதல் ஆழ்வார் விளக்கேத்திவிட்டார், இன்னும் சரியா தெரியல யார் பக்கத்தில் இடிக்கிறான்னுட்டு. இரண்டாவது ஆழ்வார் விளக்கேத்த ஆரம்பித்தார், அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடிதிரியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கேத்தினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான். முதல் ஆழ்வார் சொல்லிக்கிறார், நான் பெரிய தமிழன்னுட்டு.
இன்னென்ன வேணும், இவர்கள் அந்த ஆரியர்கள் இந்த ஆரியர்கள் சம்ஸ்கிருதத்துக்கு என்ன வாழறவா, தமிழ் தெரியாதுன்னு சொல்லணும்னா அறிவிலிகள் வேணா பேசிட்டு இருக்கலாமே தவிர, நேர ஆழ்வார் சொல்லிக்கிறார், ஞான தமிழ் புரிந்த நான் தமிழ பாடுறதுக்காகவே பிறந்தவனான ஆழ்வான் நான் பேசினேன்னு சாதிக்கிறார். அவர் ஏத்தினது அன்பையே கொண்டு அகல் விளக்கா வச்சார், ஆர்வத்தை நெய்யாக இட்டார், அவன் நினைத்த உடனே ஊருகுகிற சிந்தையை திரியாக வைத்தார், ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நாரணருக்கு. இரண்டாவது ஆழ்வார் விளக்கேற்றுட்டார், ரெண்டு விளக்கும் திகு திகுன்னு கொழுந்து விட்டு எரியறதுப்ப இப்ப பார்த்துட்டா யார் இடிச்சதுன்னு. இந்த பக்கம் சில பேர் இடிக்கிறார், அந்த பக்கம் சில பேர் இடிக்கிறான், வேற யாரும் இல்லை, புலவர் நெருக்குகந்த பெருமான். இந்த புலவர்கள் ரெண்டு பேர் ரெண்டு பக்கத்துல நெருக்குப்படணும் என்கிற ஆசையோட திருமாலை இவர்களுக்கு நடுவில் வந்துட்டான். ரெண்டு பக்தர்கள் மட்டும் ஒரு இடத்துல சேர்ந்தா அவனுக்கு அவளோட சேர்ந்து இடிபடணும்னு ரொம்ப ஆசை வந்துடும். இது சில பேருக்கு என்னன்னு தெரியுமா, நம்ம வீட்டில் உட்காந்து வைகுண்ட ஏகாதசியை தூர்தர்சனத்திலேயே பார்த்துட்டா தேவையில்லை. ஸ்ரீரங்கத்துக்கு போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கே, அதுவும் கார்த்தால 3:30 போன்றா 4 மணிக்கு போன்றா, இதெல்லாம் ரொம்ப கட்டமாக இருக்குது. நம்ம வீட்டில் அதுவும் சில பேர் கேட்டால் கால் மேலே கால் போண்டு உட்காந்து கூட பார்க்கலாம், அந்த அளவுக்கு பார்த்துள்ள மாதிரி தூர்தர்சனத்து. இது கால் மேலே நாம் நாற்காலி உட்காந்துக்கலாம், கீழே உட்கார வேண்டாம், முட்டி வலிக்காது, கால் வலிக்காது, கால் மேலே கால் போண்டு உட்காந்து பார்க்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அங்கே போய் கூட்டத்தோட இடிபடுகிற அனுபவம் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் இப்போ இத்தனை பேரும் இத்தனையும் தான் வாங்கிட்டு போகிறோம் ஒலி நாடாக்கள்லாம், அது ஓரளவு அனுபவத்தை கொடுக்கும். வாஸ்தவம் ஒண்ணுமில்லாத்துக்கு அதை நாம கேட்டுக்கலாமே தவிர நேரம் வந்து கேட்கிற அனுபவம்ங்கிறது மற்றொரு இடத்துல கிடைக்கவே கிடைக்காது. அது சொல்றவராகட்டும் கேட்கறதுக்கு 4 பேர் பக்கத்தில் இருக்கணும், அவ சிரிப்பை நான் பார்க்கணும், என் அழுகையை அவன் பார்க்கணும், அப்பதான் அதுல அழுகையே தவிர ஒண்ணுமே இல்லாத எம் வீட்டோட நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதுனா இதுக்கு உற்சவங்கள்னு ஏற்படுத்தவே வேண்டாம், கூட்டம் கோட்டின்னு ஒன்று ஏற்படுத்தவே வேண்டாம். அந்த 1000,000,000 இருக்கிற இடத்துக்கு போகணும், அவர்களுக்கு நடுவில் இடிபடணும், சேவிச்சின்றி எதிர்க்க வரணும். ஆக பெருமானை சேவிப்பதை விட அடியார்கள் குழாங்களையே உடன் கூடுவது என்று கொலோ அழ்வார்கள் பிரார்த்தித்தார். ஐயோ இந்த அடியவர்களோட கோட்டியில சேர்ந்து ஒன்ன நான் என்னைக்கு சேவிக்க போறேன், என்னை தனியா சேவிக்கணும்னு ஆழ்வார் கேட்டுக்கவே மாட்டார். இது குலசேகர ஆழ்வார் அழகா சாதிக்கிறார். எனக்கு என்ன வருத்தம் தெரியுமாண்ணா, ராஜா குலசேகர ஆழ்வார் திருவஞ்சிக்களத்திலே கேரள தேசத்திலே ராஜாவாக பிறந்தார். கொல்லி காவலன், கூடல் நாயகன், கோழிக்கோன், குலசேகரன், அப்பேற்பட்ட ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். ராஜாவாக பிறந்தார் 6வது ஆழ்வார். குஷதே எஸ்ய நகரே ரங்கயாத்திரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். அந்த ஆழ்வார் ராஜா ஒல்லியோ எந்த ஊருக்கு போனாரு, தனி வழியில அவரை விட்டுடுறா. இப்பெல்லாம் வச்சிருக்காள் இல்லையோ முக்கியமான நபர்களுக்கு தரிசனம், இத்தனை கொடுத்தோம்னா நேர போலாம் சேவிச்சுட்டு நேர வழியில வந்துடலாம். ஆழ்வார் என்ன அழ ஆரம்பிச்சார் தெரியுமா, ஐயோ நான் எத்தனை கேட்டுனாலும் அந்த கூட்டத்துக்கு நடுவில் என்னை விட மாட்டேங்கிறாளே, என்னை போய் தனியாக சேவை பண்ணி வச்சு அழைச்சின்னு வந்துட்டா, சேவித்த இன்பமே நான் பெற மறுக்கிறேன், எனக்கு தேவை இவர்களோட கூட்டத்தில் போகணும், அவன் என்னை பிடிச்சி தள்ளணும், நான் அவனை பிடிச்சி தள்ளணும், இந்த தள்ளுதலோடு அவனை சேவித்தா தான் சேவித்த இன்பம் கிடைக்குமே தவிர இது நமக்கு ஆசை இருக்கோ இல்லையோ, இவனோட சேர்ந்து தள்ளுபடணும்னு எம்பெருமானுக்கு ஆசை இருக்கு. அதனால தான் இந்த 3 பேரோட சேர்ந்து புலவர் நெருக்குகந்த பெருமானாக வந்து சேர 3வது ஆழ்வார் பார்த்துட்டார். அவர் தான் பேயாழ்வார் கோவலூர் மாமலரால் தன்னோடு மாயனை கண்டமகாட்டும் தமிழ் தலைவர். அவர் பார்த்து என்ன பாடினார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்களரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என் ஆழிவண்ணன் பால் இன்னு, என் ஆழிவண்ணன் பால் என்ன கண்டேன், திருக்கண்டேன். இதான் முதல் பாசனம் பேயாழ்வார். மற்ற 2 பேரும் பார்த்து பாடலை, விளக்கேத்தி விட்டுட்டாளா, பார்த்தேன்னு சொல்றவர் பேயாழ்வார் தான் இருப்ப. பார்த்தேன்னு நாராயணனை கண்டேன், விஷ்ணுவை கண்டேன், பெரியவனை கண்டேன், ஆதி தேவனை கண்டேன், ஏதான்னு சொல்லியிருக்கலாமோ இல்லையோ, இந்த பேயாழ்வார்க்கு எதுவுமே கண்டப்படலை. முத முதல்ல கண்டப்பட்டது இங்கே இருக்கிற நாச்சியார் தான். அதனால தான் அன்னைக்கு அத்தனை நாளையும் அந்த நாச்சியாருடைய வைபவத்தில் செலவழிச்சிருக்கோம். ஏன்னா பேயாழ்வார் முதல் வார்த்தை என்ன ஆரம்பித்தார், அவனுடைய மத்த எதுவும் அவர் கண்டப்படலை, திருக்கண்டேன், திருதான் அவனிடத்தில் இருக்கிற சிறப்பான அம்சங்கிறது ஆழ்வார்கள் அத்தனை பேரும் காட்டி கொடுத்தது. மார்க்கண்டேயர் நேற்று கூட 60 கேள்வி கேட்டாலும் இல்லையோ, பிரளய சமுத்திரத்திலே ஆளிலை கண்ணனாக சயனித்திருக்கிறான் எம்பெருமார். மார்க்கண்டேயர் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கார், ஏன்னா ஒரு குழந்தைய எல்லாத்தையும் வயத்தில் வச்சுட்டு உருண்டாய் எடுக்கிறது கூட ஆள் இல்லாத போல் இருக்கு, இந்த குழந்தை படுத்துட்டுருக்கேன்னு கிட்டக்க வந்து நீ யாருன்னு கேட்டார் மார்க்கண்டேயர். கண்ணனுடனே பதில் சொல்லணும் இல்லையோ, நான் தான் ஹரி, நான் தான் நாராயணன், நான் தான் மகாவிஷ்ணு, எத்தான்னு சொல்லியிருக்கலாம், ஒன்றுமே சொல்லலை. இந்த குழந்தை வாயை திறந்து தன்னுடைய கைவரலை எடுத்து இந்த வலது திருமார்பு இப்படி காட்டித்தான் பார்த்துக்கோனுது. கிட்டக்க போய் பார்த்தார் ஸ்ரீயப்பதி, ஸ்ரீதேவி நாச்சியார் கண்ணில் போட்டுவிட்டாப்போ, இவன் வேற யாரும் இல்லையே ஸ்ரீயப்பத்தின்னு காட்டி கொடுத்தானான். திருமகளார் தனிக்கள்வன், பூமகளார் தனிக்கள்வன், ஆக தனக்கு அடையாளமாகவே எதை வச்சுருக்கான் எம்பெருமான், ஸ்ரீதேவி நாச்சியார்த்தான். ஆக மற்ற எல்லா சிறப்பை விட அவளாலே எம்பெருமானுக்கு சிறப்புங்கிறது சம்பிரதாயத்தினுடைய முக்கியமான அம்சமும் கூட. இதுக்கு சொல்ல வந்தேன், அந்த திருக்கோவலூர் இடைகளிலே தான் மகப்பட
அப்ப பேயாழ்வார் எம்பெருமானை பார்த்து திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், திகழுமருக்கன் அணிநிறமும் கண்டேன். திருக்கோவிலூர்லாம் முத முதல்ல தரிசனம் ஆரம்பம். இப்ப இந்த ஊரை பத்தி சொன்னேன், திருப்பல்லாண்டு முதல்ல பாடுறோங்கிறதுக்காக. ஆனா திருக்கோவிலூருக்கு என்ன பெருமை தெரியுமா, 4000 முதல் பாசுரம் பிறந்த ஊர் அதுதான். திருப்பல்லாண்டுங்கிறது முதல் பாசுரம் இல்லை, திருப்பல்லாண்டத்தான் முதல்ல நாம சேவா காலத்துல வழக்கமா வச்சுருக்கோம். ஆனா முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் தானே. துவாபர யுகத்தின் 862,901 வருஷம் ஞாபகம், துவாபர யுகத்திலே 862,901 வருஷம் கழிந்து அப்பதான் பொய்கை ஆழ்வார் அவதரித்தார். அவர் பிறந்தது ஏதோ ஊரில், வந்து சேர்ந்தது திருக்கோவிலூரிலே. அவர் பாடின முதல் பாடலுக்கு தான் முதல் திருவந்தாதின்னு பேர். 4000 முதல்ல பிறந்தது முதல் திருவந்தாதி, கடைசியில பிறந்தது கடைசி ஆழ்வார் திருமங்கி ஆழ்வாரா. அவர் பாடினது 6 பிரபந்தம், அதுல கடைசி பிரபந்தம் திருநெடுந்தாண்டகம். அவர் பாடின 6க்குள்ளே. ஆக முதல் பிரபந்தம் எதுன்னு கேட்டா சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் பரீட்சை வைப்பார், முதல் பிரபந்தம் எதுன்னு கேட்டா முதல் திருவந்தாதின்னு சொல்லணும், கடைசி பிரபந்தம் எதுன்னு கேட்டா திருநெடுந்தாண்டகம்னு சொல்லணும். சொல்லிட்டோம்னா உடனே 5×5 10×10 கொடுத்துடலாம் குழந்தைகளுக்கு. எது எதுலயோ பதில் சொல்றாளே தவிர இதுல சொல்லதான் தெரியல இப்போ. ஆக முதல் ஆழ்வார் திருக்கோவலூர்ல தான் பிரபந்தத்தையே தொடங்கினார். அந்த திருக்கோவலூர்ல எம்பெருமான பிரதட்சணமா வந்தோம்னா எதுக்கு சொல்ல வந்தேன், இத்தனையும்னா விட்டடத்த மறந்துட வேண்டாம். கற்புடைய மடக்கன்னி காவல் பூண்டான்னு திருநெடுந்தாண்டகத்துல பாசுரம். ஒரு மடக்கன்னி விஷ்ணு தேவையாக துர்கை அந்த இடத்துல சேவை சாதிக்கிறான். ஏன்னா திருக்கோவலூர்ல எம்பெருமான் கிருஷ்ணனாகவே சேவை சாதிக்கிறான். 5 க்ஷேத்திரங்களுக்கு கிருஷ்ண க்ஷேத்திரங்கள்னு பேர். திருக்கண்ணபுரம், திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணமங்கை, திருக்கோவலூர், கபிஸ்தலம், இந்த 5 இடமே கிருஷ்ண க்ஷேத்திரங்கள் தான். அந்த கிருஷ்ண க்ஷேத்திரத்துல திருக்கோவலூர் ஒண்ணா, கண்ணனுக்கு கூட பிறந்தவள் பத்ரா காளின்னு இப்ப நாம பார்த்தோம் இல்லையோ, இந்த மடக்கண்ணி தான் காவல் காத்து கொண்டிருக்கிறாள் திருக்கோவலூரை. பிரதட்சிணமா வரைச்சே அந்த இடத்துல நாம் சேவித்துக் கொள்ளலாம். அதை தெரிவிக்கிறார், பத்ரேதி பத்ர காளீதி க்ஷேமதா பாக்யதேதி ச பிராத்தைவாபராஹே ஸ்தோப்பியந்தநாம அம்ரமூர்த்தையா தேஷாம் ஹி பிரார்த்திதம் சர்வம் மத் பிரசாதாத் பவிஷ்யதி. நான் போய் பிறக்கிறேன்னு சொல்ல தேவகி தானும் 8வது கர்ப்பத்தை தரித்தாள். முன்னாடி இருக்கிற 6 கர்ப்பங்களையும் கொண்டு போய் வசுதேவர் கொடுப்பர். மக்கள் அறுவரை கல்லடை மோதான்னு போச்சிடும். 6 பேரையும் கல்லுல போட்டு அடிச்சே குணுட்டான் கம்சன். கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் இதுக்கு நடுவில் ஒரு சிறிய கிளைக்கதை நடந்தது. இந்த முதல் குழந்தைய எடுத்துன்னு போய் கொடுத்தார் வசுதேவர் கம்சனிடத்தை. கொடுத்து பார்த்துட்டு அவருக்கு கொஞ்சம் நப்பாசை, ஏதானும் கொஞ்சம் பிழைக்க வைக்க முடியுமா அந்த குழந்தையனுட்டு பேசி பார்த்தார் கம்சனிடத்தை. 8வது கர்ப்பம் தானே உன்னை கொல்ல போறதுன்னு சொல்லித்த ஆகாசவாணி, இதுதானே முதல் குழந்தை, இதை விட்டுடேன், நான் ஞாபகமா 8வது குழந்தைய கொண்டு கொடுத்துடுறேன் சொல்லி பார்த்தார் வசுதேவர். சரின்னு ஒத்துண்டு கம்சனும் குழந்தைய கொடுத்துட்டான். அவன் மாட்டேன்னு சொல்லி இவர் திரும்ப எடுத்துன்னு வந்துட்டார். பாகவதத்துல சுக்கர் அதை தெரிவித்தார். இருந்தாலும் சந்தோஷப்படலையா வசுதேவர், இது எந்த சமயம் எப்படி புத்தியை மாத்திக்கும் நமக்கு தெரியாது, இது இப்ப கொடுத்தது, இது திருப்ப எப்ப வாழ்ந்து போடுமோன்னு நினைச்சிருந்தே அவர் வீட்டுக்கு வந்தார். அதே போல நாரத பகவான் வந்து பார்த்தார் கம்சனை. என்ன குழந்தையை கொல்லலையா, ஏதோ திருப்பி கொடுத்தம் சாப்பில் இருக்கேன்னு அவர் கேட்டார். ஆமாமா வசுதேவர் பிரார்த்தித்தார், 8வது குழந்தை தானே கொல்ல போறதுன்னு, போனா போறதுன்னு கொடுத்துட்டேன் சொன்னான் பதில் சொன்னான் கம்சன். நாரதவனை பார்த்து கேட்டார், தேவர்கள் இவ்வளவு சதி திட்டம் போட்டுருவான்னு எதிர்பார்க்கல கம்சா. இது அவனை பார்த்து சொன்னார். என்னான்னு புரியாம கேட்டான் கம்சன். அடுத்தடுத்து குழந்தை பிறக்க போறது, 8 குழந்தையும் வரிசையா நிற்க வச்சு 4வது 8வதுன்னு சொல்லி கொடுத்தா உனக்கு எப்படி தெரிய போறது, புரியாம ஏமாந்து போயிட்டாய் என்ன நாரதர் வேற அவன் இடத்துல சொல்லி கொடுத்தார், ஓ அப்படியா கொண்டா அப்படின்னு முதல் குழந்தையிலே இருந்து கொல்றதுக்கு ஆரம்பிச்சுட்டானா தானு. இதனாலதான் சந்தோஷமே படாம அவள் திரும்ப போனார். ஏன்னா இது 1 நிமிஷம் சரின்னு சொல்லி அடுத்த நிமிஷம் மாட்டேன்னு மறுத்து சொல்லியும். அதனால வசுதேவர் 6 குழந்தைகளையும் கொண்டு போய் கொடுக்க மக்கள் அறுவரை கல்லிட மோதினான். 7வது குழந்தை கர்ப்பம் சிதைவு ஏற்பட்டு இங்கேருந்து அங்க மாத்தி விடுத்துன்னு பார்த்துட்டோம். 8வது குழந்தை தான் கண்ணனாக அஷ்டம கர்ப்பமாக பிறந்தான். பகதிஸ்தம் பராசூக்மா பிரம்ம கர்ப்பா அபவத் புரா தத்தோவாணி ஜெகத் தாது வேத கர்ப்பாசி சோபனே. தேவகியனுடைய கர்ப்பத்தை பார்த்து தேவர்களெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். ஸ்தோத்னா ஜோத்ஸ்னா வாசர கர்ப்பா துவம் ஞான கர்ப்பாசி சன்னதி நய கர்ப்பா பராநீதி லஜ்ஜாத்வம் பிரஸ்ரயோத்யா காமகர்ப்பா ததே வயச்சா துவம் துஷ்டி சந்தோஷ கர்ப்பிணி மேதாஜபோத கர்ப்பாசி தைரிய கர்ப்போத்வஹா த்ருதி துவம் ஸ்வாஹா துவம் ஸ்வதா. நீயே உலகத்தையெல்லாம் தன் வயிற்றுக்குள்ளே அடக்கின எம்பெருமானே, உன் வயிற்றுக்குள்ளே அடக்கி இருக்கிறாய். தேவகிக்கு எத்தனை பெருமை, இப்போ உலகத்தையெல்லாம் தன் வயிற்றுக்குள்ள எம்பெருமான் அடக்கிண்டு ஒரு ஆளுத்தளிரில் சயனித்து கொண்டான் நம்ம படம் பார்க்குறோம் இல்லையோ, நிறையா சித்திரமெல்லாம் எழுதி வச்சிருப்பா. அந்த நாள்லேருந்து அந்த சந்தியாவூர் சித்திரங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு ஆளுத்தளிரில் கண்ணனை சயனிச்சுருப்பான். அந்த உலகத்தை தன் வயிற்றுல வச்சுருக்கிறவனையே தன் வயிற்றுக்குள்ள வைக்கணும்னா
எத்தனை பெருமை அந்த தேவகிக்கு இருந்திருக்கணும். என்னை எல்லோரும் பாடினார்கள். ஏவம் சம்ஸ்தூஜமானாசா தேவேர் தேவம் அதாரயது கர்ப்பேன புண்டரீகாட்சம் ஜகதஸ்திராண காரணம் ததோகில ஜகத் பத்மபோதாயாச்சுத பானுனா தேவகி பூர்வ சத்யாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா. சரியான நாள் தோன்ற ஆகாசத்திலே நட்சத்திரங்களெல்லாம் ரொம்ப எரியாமல் ஒளிவிட்டு கொண்டிருந்தன. மாருதிங்கிற அழகான காற்று, அந்த காற்று வாயு மிதமாக வீசத் தொடங்கிற்று. நதிகளிலே தண்ணீரெல்லாம் வெள்ளமில்லாமல் சலசலவென்று ஓடத் தொடங்கின. பூங்கொத்துக்களத்தனையும் மெதுவே அசையத் தொடங்கின. ஆகாயத்திலே பறவைகளெல்லாம் நல்ல செயல் நடக்கப் போகிறதென்பதை காட்டிக் கொண்டிருந்தன. இப்பேற்பட்ட நிஷீதே தம உத்பூதே தமசு எழுந்து ராத்திரி பிறந்திருந்த வேளையில் அஷ்டமி திதியிலே எம்பெருமான் திருவவதாரம் பண்ண போடுகிறான். அர்த்தராத்திரே அகிலாதாரே ஜாயமானே ஜனார்தனே புல்லீந்திவர பத்மாபம் சதுர்பாகுமுதீக்ஷதம் ஸ்ரீவத்சவக்ஷசம் ஜாத்தம் துஷ்டாவ அனக துந்துபிகி. எம்பெருமான் பிறந்தான் மலர்ந்த தாமரையொத்த திருக்கண்களோடே கூட, கையிலே சங்க சக்கரங்களை தரித்து கொண்டே பிறந்தான். அகில ஜகத்துக்கும் பத்ம போதாய அச்சுத பானுனா, ஒரு சூரியன் உதித்தா போலே அச்சுத பானுவான கண்ணன் பிறந்தான். ஆண்டாள் பாசுரத்திலே ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்குன்னு சாதிக்கிறாள். ஐந்தாவது பாசுரம் ராமன் சூரிய குலத்திலே பிறந்தான், கண்ணன் சந்திரவம்சத்திலே பிறந்தான். அது வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்கு, இது ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு. இந்த விளக்காக கண்ணன் பிறக்க ஸ்ரீவத்சவக்ஷசம் பார்க்கச்சே இந்த இடத்துல ஸ்ரீதேவி நாச்சியாரோடையே பிறந்திருக்கான். அடையாளத்தை மாத்திர முடியுமா? இந்த இடத்துல கருப்பா மறு ஒன்று இருக்கும். பெருமாள் நீங்கள் திருமாலை சேவிச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நாச்சியார் இருப்பாள். நாச்சியார் உட்கார்றதுக்கு ஒரு பீட்டம் வேணுமோ இல்லையோ, அதுக்கு தான் கருத்த மறு. ஸ்ரீவத்சம் ஸ்ரீவத்சம்னு அதுக்கு பேர். ஸ்ரீவத்சவக்ஷசோடையே பிறந்தானாம். விஜ்ஞாபயாமா சததா கம்சாத் பீதோ த்விஜோத்தம ஜாதோசி தேவதேவேஷ சங்கசக்கர கதாதர. கண்ணனே பிறந்தாய், தேவதேவனாக நீ போய் பிறந்தாய், பிறப்பில்லாத நீ பிறந்தாய் சங்கசக்கரத்தோடே கூட. திவ்ய ரூபமிதம் தேவ பிரசாதேன உபசம்ஹர. இந்த நாலு தோள்களை முதல்ல மறைத்துக்கொள், செய்தி போச்சுன்னா கம்சன் உடனே ஓடி வந்துருவான் கொல்றதுக்காக. சாதாரண குழந்தையாக முதல்ல படு என்று பிரார்த்திக்கிறார் பெரியோர்கள். அவதீர்ணி ஜ்ஞாத்வா துவாமஸ்மின் மம மந்திரே உபசம்ஹர சர்வாத்மன்னு ரூபமேதது சதுர்புஜம். நாலு தோள்களை மறித்து கொண்டு உடனே சின்ன குழந்தை உருவத்தோட படுத்துனுட்டானா கண்ணன். ஆண்டாள் பாசுரத்திலே உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயத்தில் நெருப்பென்ன நெடுமாலே. ஆண்டவருடைய பாசுரம் உருத்தி மகனாய் பிறந்தான், பிறந்தது தேவகியனுடைய மகனாக. உருத்தி மகனாய் ஒழித்து வளர யசோதனுடைய மகனாக வளருவதற்கு அந்த பக்கத்துல போயிட்டான். ஆக இங்கே மகனாக பிறந்து அந்த பக்கத்துல மகனாக பிறக்க போனானா எந்த நாள்? பெரியாழ்வார் பாசுரத்தில் சொல்றார், அத்தத்தின் பத்தா நாள் வந்து தோன்றிய அச்சுதன். பெரியாழ்வாருடைய பாசுரம் அத்தம் அத்தம்ங்கிறது தமிழிலே சம்ஸ்கிருதத்தில் ஹஸ்தம். ஹஸ்த நட்சத்திரம், இப்போ காஞ்சி தேவ பெருமாள்னா ஹஸ்த நட்சத்திரம், கூரத்தாழ்வான்னா ஹஸ்த நட்சத்திரம். இந்த அத்தத்தை தான் பெரியாழ்வார் சொல்றார், அத்தத்தின் பத்தா நாள் அத்த நட்சத்திரத்திலேருந்து பத்தாவது நாள் பிறந்தான். நமக்கு புரியல, அப்படி கூட ஒரு நட்சத்திரம் உண்டா? ரோகிணின்னு தெரியும் இல்லையே பெரியாழ்வாருக்கு. அப்படி சொல்லாமல் ஏன் அத்தத்தின் பத்தா நாள்னு சொன்னார்னா, மற்ற எல்லா ஆழ்வார்களுக்கும் கண்ணனிடத்திலே பரிவு உண்டு, பெரியாழ்வாருக்கு மட்டும் பரிவு ரொம்ப அதிகம். பரிவுக்கும் பொங்கும் பரிவுக்கும் வித்தியாசம். மணவாள மாமனிகள் சாதிக்கிறார், மங்களாசாசனத்தில் மத்துள்ள வாழ்வார்கள் தங்கள் அறுவத்தளவு தான் அண்ணி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர். மற்ற பேர்லாம் ரோகிணி ரோகிணின்னு சொல்லிட்டு போயிட்டா. ஆனால் பெரியாழ்வார் மனசில் ஒரு குறுகுறுப்பு, நான் நேராக இவனை பார்த்து ரோகிணின்னு சொல்லிட்டா, ரோகிணி எட்டாவது கர்ப்பம்னு ஞாபகம் வச்சுட்டு கம்சன் கொல்ல வந்துட்டான்னா நானே காட்டி கொடுத்தாப்புல ஆயிடும். அதனால அத்தத்தின் பத்தா நாள்னு சொல்லி வைக்கிறேன். என்றவா ரெண்டு பக்கம் எண்ணலாம். ஹஸ்தத்திலேருந்து ஒரு பக்கம் பத்தாவது நட்சத்திரம் எழுதினா ரோகிணி வரும், இன்னொன்று பக்கம் பத்தாவது நட்சத்திரம் எண்ணினா ரோகிணி வராது. அதனால பெரியாழ்வார் இவன் கொஞ்சம் எண்ணட்டும், எண்ணி முடிச்சு ரோகிணி தான் தெரியறதுக்குள்ள எங்க கண்ணனுக்கு வயசாயிடும், அப்புறம் தன்னைத்தானே காப்பாத்திடுவோம். இது குழந்தையா இருக்கிறச்சே நான் தானே என் கண்ணனை ரட்சித்து கொடுத்தாகணும். அதனால அத்தத்தின் பத்தா நாள் வந்து தோன்னிய அச்சு தன்னு சாதித்தார். தத்த ஆழ்வார் பாசுரத்திலே பெத்தம்மே துண்ணும் குலத்தில் பிறந்த கோவிந்தா, பிறவாதவன் இந்த திருவவதாரம் பண்ணினான். உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒழித்து வளர பட்டருங்கிற ஆச்சாரியன் இருந்தார். நஞ்சியர் போய் அவர் இடத்துல கேட்டாராம், இதென்ன ஆண்டாள் இந்த மாதிரி பாசுரம் பாட்டா? தமிழ் பாசுரத்தின்படி உருத்தி மகனாய் பிறந்துன்னு சொன்னா அடுத்தது பாடல் எப்படி அமையணும் தெரியுமா? மற்றொருத்தி மகனாய் ஒழித்து வளர. இப்படி இருந்தா தான் தமிழறிஞர்கள் பாட்டை ஒத்துப்பா.
ஒருத்தி ஒருத்தின்னு ரெண்டு தரம் சொல்லக்கூடாது. இப்போ நாமே எழுதுறோம் இல்லையோ, ராமன் வந்தான், ராமன் பேசினான், ராமன் பார்த்தான் எழுதக்கூடாது. முதல் தரம் ராமன் வந்தான்னு எழுதிவிட்டா அவன் பார்த்தான் அவன் பேசினான்னு தான் மேலே எழுதணுமே தவிர ராமன் ராமன் ராமன்னே அந்த சப்தத்தை உபயோகப்படுத்தவே கூடாது. அதே போல தான் இந்த இடத்துல ஒருத்தி மகனாய்னு சொன்னால் அடுத்ததை சொல்லச்சே மற்றொருத்தி மகன் தான் சொல்லணும், இன்னொரு தரம் ஒருத்தின்னு சொல்லவே கூடாது. ஆனால் அள்ளாள் பாசரத்தில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிருவர் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரான்னு சாதிக்கிறான். என்ன காரணம் தெரியுமா? அதுக்கு தான் பற்ற சமாதானம் சொல்லுவறான், இந்த ஒருத்தி ஒருத்தி தான், அந்த ஒருத்தி ஒருத்தி தான், அந்த ஒருத்திக்கு இந்த ஒருத்தி சமமாக போறதில்லை, இந்த ஒருத்திக்கு அந்த ஒருத்தி சமமாக போறதில்லை. ஏன்னா பெற்ற இன்பத்தை கண்டவள் இவள், வளர்ந்த இன்பத்தை கண்டவள் அவள். இவள் பெத்ததை பார்க்கல, அவள் வளர்த்ததை பார்க்கல, ரெண்டு ஒத்தருக்கு ஒத்தர் பார்த்துக்கவே இல்லையோ இல்லையோ. ரெண்டு பேரையும் சமமானவர்களை சொல்றதா இருந்தால் தான் ஒருத்தி மற்றொருத்தின்னு சொல்லணும். இவ ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் சமமே இல்லையோ இல்லையோ. அதனால தனித்தனியா ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிடவே ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர ரெண்டையும் சேர்த்து பாழ்விட்டா ஆண்டாள். அடுத்த கேள்வி கேட்டார், இந்த இடத்துல மகன்னு சொன்னது வாஸ்தவம், பிறந்த இடம் இங்க ஒருத்தி மகனாய்னு சொல்லட்டும், வளர்ந்த இடத்துல போய் மகன் சொல்லணும், அது வளர்ப்பு மகன் இல்லையோ, இங்கேயும் மகன் சொல்லி அங்கேயும் மகன் சொல்லலாமான்னு கேட்டார். பட்டர் அவரை பார்த்து திரும்ப கேள்வி கேட்டாரா, உம்ம கேள்வி இப்ப சந்தேகம் என்ன தெரியுமா? தேவகியின் இடத்துல பிறந்ததுனால மகன் சொல்லலாம், யசோதை இடத்துல போய் மகன் சொல்லலாமா, இதுதானே உம்ம சந்தேகம்? பட்டர் திரும்ப கேட்டாரா, நான் இப்படி கேட்கிறேன், யசோதை இடத்துல பிறந்ததை மகன் சொல்லலாம், தேவகியின் இடத்துல பிறந்ததை மகன் சொல்லலாமான்னு கேளும் என்ன அவர் திரும்ப கேட்டாராம். ஏன்னா எந்த இடத்துல பிறந்த குழந்தை அழுது பால் குடிக்கிறதோ அங்கதான் பிறந்ததுன்னு ஒத்துப்பாளே தவிர வெறும பிறந்தத்துக்காகலாம் குழந்தை பிறந்தான்னு சொல்லவே மாட்டான். கேட்டா பிறந்த உடனே இது கைகால உதச்சு அழலே பாலை குடிக்கலன்னு சொன்னா கிள்ளி விடுவா இது அழறதான்னு பாக்குறதுக்காக, இல்லைன்னா குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். இந்த குழந்தை இங்க குழந்தையாவா பிறந்தது, நாலு தோள்களோடைய பிறந்து தான் தான் மகேஸ்வரன் காட்டிக்கொண்டு இந்த இடத்துல பிறந்ததை நான் மகன்னே ஒத்துக்க மாட்டேன், அங்கதான் மகன் என்ன பராசர பற்ற எப்பவும் சொல்லுவான், உருத்தி மகனாய் பிறந்து ஊரிலவில் உருத்தி மகனாய் ஒழித்து வளர. இது நம்மாழ்வாருடைய போஷரம். ஆராம்பத்திலே குறவையாட்சியரோடு கொத்ததும் குன்னம் ஒன்னேந்தியதும் உறவு நீர்பொய்கை நாகங்காய்ந்ததும் உட்பட மற்றும் பல கேயத்தீங்குழல் ஊதித்தும். அதுல ஒரு போஷரம் சொல்றார், வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும். தேவர்கள்லாம் போய் திருமாலை வேண்டினார்கள், வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும். பாட்டை சேவிக்கச்சே நல்லா இருக்கும், ஆனால் ரெண்டு சொற்கள் இருக்கு, வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும். இறக்காங்கிறது வல்லின ரா இல்லை, இடையின ரா, சின்ன ரா போடுறோம் இல்லையோ, இறக்கன வேண்ட பிரார்த்திக்கங்கிற பொருள், வேண்டினாலும் வேண்டுதல்னு அர்த்தம், இறக்கனாலும் வேண்டுதல்னு அர்த்தம். அப்போ ஒரே பொருளை சொல்றதுக்கு எதுக்கு இப்போ ரெண்டு சப்தத்தை வச்சிருக்கார் ஆழ்வார்? வேண்டி தேவர் பிறக்க போரும், தேவர் இறக்க பிறந்து போறோம், வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும்னா இது சில பேர் சொல்லிட்டே நடுமத்தியத்துல உட்காண்டிருந்தாங்கிறது, நடுநாளும் நடுதான் மத்தியம்னாலும் நடுதான், அது என்ன சாமி நடுமத்தியத்துல உட்காண்டிருந்தான்னு கூட சொல்லுவாடா. இந்த ரெண்டு சப்தத்தை ஒரு பொருளுக்காக பிரயோகப்படுத்தவே கூடாது. ஆனா ஆண்டாள் இப்ப இந்த பாசன் நம்மாழ்வார் பாடியிருக்கார், வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும்னு. இதுக்கு அர்த்தம் ரொம்ப அழகா பெரியவாச்சன்ல சாதித்தார், வேண்டி தேவர் இறக்கான்னு இருக்கா, தேவர்கள் இறக்க தானே வேண்டி வந்து பிறந்ததும். அவர்கள்லாம் இறந்தது ஒண்ணும், தனக்கு தானே வேண்டி கொண்டானா மெம்பெருமான். ரொம்ப நாளா என் மனசுல ஒரு குறை, எனக்கு ஒரு தாய் தகப்பனாரோடு நான் பிறக்கலன்னா, ஏன்னா உலகத்துக்கெல்லாம் நான் தாய் தந்தையா இருக்கேனே தவிர நான் சேவிக்கிறதுக்கு ஒரு தாய் தந்தை எனக்கு கிடைக்கலையோ இல்லையோ. இது எம்பெருமான் திருவுள்ளத்துல ஒரு குறை, உண்மையாது அவனுக்கு குறை இல்லை, அதுதான் நிறைய. ஏன்னா எல்லாருக்கும் அவன் தாயும் தந்தையும் அவனை படைத்தவன் இல்லைங்கிறதான் எம்பெருமானுக்கு இருக்கிற நிறை. ஆனா அந்த நிறைய குறையாட்டம் நினைச்சுக்கிறான், அப்ப எனக்கு ஒரு தாயும் தந்தையும் இல்லையே, அதனால தன்னைத்தானே வேண்டி கொண்டானான், தானே தன்னை வேண்ட தேவர்கள் இவனை இறக்க அதற்காக வந்து பிறந்தான், வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் என்ன ஆழ்வாருடைய அழகான பாசுரம். உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவர் உருத்தி மகனாய் ஒழித்து வளர. உடனே நெஞ்சியர் பட்டரை பார்த்து கேட்டார், ராமனைத்தான் மகன் சொல்லணும், கண்ணனை போய் மகன் சொல்லலாமான்னர். ஏன்னா தந்த சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு யார் நடத்துறானோ அவன் தானே மகன். புத்திரங்கிறவனுக்கு மூணே செயல்கள், மூணு கடமைகள் வேதம் சொல்றது. முதல் கடமை பிரத்யப்தம் பூரி போஜனாத், ரெண்டாவது கயாயாம் பிண்ட பிரதானஞ்ச, மூணாவது ஜீவத்தோ வாக்கிய கரணாத். அந்த தகப்பனார் மறித்த பிற்பாடு பிரத்யப்தம் பூரி போஜனாத், பிராமணனா பிறந்தவன் ஒரு ஒரு வருஷ ஸ்ராத்தத்தையும் ஸ்ரத்த மாறாமல் செய்ய வேண்டும். கடமை ஸ்ராத்த ரொம்ப முக்கியம், திதி வரது இல்லையா, அவனுடைய மறித்த தகப்பனாருக்கும் தாயாருக்கும் திதி வரும், அந்த ஒரு நாள் ஸ்ராத்தமானு இவன் அவன் நினைச்சிருந்து பண்ணணும். இப்பெல்லாம் தாயாருக்குன்னு ஒரு நாள் கொண்டாடுறா, தந்தைக்குன்னு ஒரு நாள் கொண்டாடுறா,
அடுத்தது அண்ணனுக்கு வரும், தங்கைக்கு வரும், இப்போ காதலிக்கு வந்திருக்குன்னு வச்சுப்போம். அவரவர்களுக்கு ஒரு நாள் வச்சுனுட்டோம். இது நம்ம நாட்டில் இப்போ கொண்டாட ஆரம்பிச்சதுதான் ஆச்சரியம். நாம் 365 நாளும் மறக்கப்படாது பெற்ற தாய் தந்தையை, அவர்கள் மறந்துட்டோங்கிறதுக்காக ஒரு நாள் கொண்டாட ஆரம்பிக்க, நாம் அவர்கள் அவர் கலாச்சாரத்தை பிடிச்சின்னு நாமும் அந்த ஒரே ஒரு நாள் தான் நினைக்கிறதுங்கிற அளவுக்கு இப்போ கொண்டு விட்டுட்டோம். நாம 365 நாளும் பெத்த தாயும் பிறப்பித்த தந்தையும் மறப்பதே கிடையாது. அதைத்தான் வேதம் சொல்லி வைத்தது, பிரத்யப்தம் வருஷா வருஷம் ஸ்ராத்தத்தை கடமை தவறாமல் செய்ய வேண்டும். அது கூட முக்கியமில்லை, ஸ்ராத்தத்துக்கு மறுநாள் பாகவத ததி ஆராதனம் பண்ண வேணும். சமாராதனம்னு சொல்றோம் இல்லையோ, இந்த மறுநாள் காரியத்தை விட்டே விட்டுட்டோம். இது யாருமே இன்னைக்கு பண்றதே கிடையாது. அன்னைக்கு ஸ்ராத்தத்தோட முடிஞ்சு போய்டுறதே தவிர, மறுநாள் 10 பேரை கூட்டு சமாராதன ததி ஆராதனை பண்ணணும், விருந்துண்ண வைக்கிறது இன்னைக்கு நடைமுறையில இல்லவே இல்லை. அதை சொல்லித்து சாஸ்திரம் பிரத்யப்தம் பூரி போஜனாது. அடுத்தது கயாயாம் பிண்ட பிரதானஞ்ச, ஒரு தடவையான கயைக்கு போய் பிண்ட பிரதானம் போடணும். இதுல ஒரு தவறான கருத்து நிலவுகிறது. கயைக்கு போய் பிண்ட பிரதானம் பண்ணியாச்சுன்னா வருஷா வருஷம் ஸ்ராத்தம் பண்ண வேண்டாம் என்று சில பேர் தவறான கருத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப வேதம் என்ன சொல்லியிருக்கும் தெரியுமா, வருஷா வருஷம் ஸ்ராத்தம் பண்ணு, கயைக்கு போய் பிண்ட பிரதானம் பண்ற வரைக்கும் இப்படின்னு தானே வேதம் சொல்லியிருக்கணும். அப்படி அது சொல்லலை, வருஷா வருஷம் ஸ்ராத்தம் பண்ணு, கயைக்கு போய் பிண்டமும் போடும், இப்படித்தான் அது சொல்லித்தே தவிர, இது முதல்ல சொன்ன மாதிரி சொல்லியிருந்தேன்னா அதுக்கப்புறம் என்னால் நிறுத்திக்க முடியும். ஆக எதை எதை பத்தின்னு விடலாம்னே இவன் பார்த்துட்டு இருக்கான். இந்த வேத வாக்கியத்தெல்லாம் இவர்கள்லாம் எதுக்காக தேடுறதுன்னா, எதானு கிடைக்குமா பண்ணணும்னு சொல்லியிருக்கிறத விட்டுவிடலாமா, இதுக்காக தேடி பிரயோஜனம் இல்லை. ஆக ரெண்டாவது கடமை கயைக்கு போய் பிண்ட பிரதானம் பண்ண போகணும். அதுக்கு மேலே மூணாவது, இந்த கயைக்கு போனேன்னா 64 பிண்டத்தை போட சொல்லுவார் இந்த வாத்தியார் சுவாமி. 64 பிண்டத்தில் ஒரே ஒரு பிண்டம் தான் தகப்பனாக இருக்கு, 16 தனி பிண்டங்கள் தாயாக இருக்கு. என்ன, என்னுடைய தகப்பனாரை கல்யாணம் பண்ணிட்ட அன்னியிலேருந்து என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி அவள் கடைசி மூச்சு வரைக்கும் எனக்காக பட்ட ஒன்னொன்னே அந்த வாத்தியார் சுவாமி ஒரு ஒரு மந்திரமாக சொல்லுவார். அந்த 16 கேட்டு ஒத்தனுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கண்ணில் வரலன்னா அவன் மகனாக பிறந்ததில் அர்த்தமே கிடையாது. அவ்வளவு உயர்ந்த தாயினுடைய குணத்தை எல்லாம் இந்த 16 பிண்டங்கள்லையும் அவ தன்னுடைய கர்ப்பத்தை தன் வயிற்றுல தாங்க ஆரம்பிச்ச அன்னியிலேருந்து இவனுக்காக பட்டிருக்கிற பாடு எத்தனை உண்டோ அத்தனையும் தெரிவிக்கிறார் அந்த 16 பிண்டத்துக்கு. இது ரெண்டாவது புத்திரனுடைய கடமை. ஒருத்தர் வேடிக்கையா கேட்டார், சுவாமி போனப்புறம் பண்ண வேண்டியதே சொல்லிட்டுக்கிறே, தகப்பனார் இருக்கிறச்சே ஒண்ணுமே பண்ண வேண்டாமான்னார். ஏன்னா சிராதம் பண்றதுங்கிறது போனப்புறம், கயைக்கு போறதுங்கிறது போனப்புறம், இருக்கிறச்சே ஒண்ணும் பண்ண வேணாம் பண்ணணும். ஜீவத்தோ வாக்கியகரணாது, உயிரோடு இருக்கச்சே தந்தை சொல்படி நடக்க வேணும். அது ரொம்ப முக்கியம் ஒரு தனையனுக்கு. இது ராமன்னா நடத்தி காட்டினான். எத்தனை ராமனுக்கு வயசு, 25, காட்டுக்கு நடந்தான் அல்லவா, உனக்கு நாடே கிடையாது என்று சொன்னவுடன் மறுக்காமல் காடு நோக்கி நடந்தான், அவன் நான் மகன். இந்த பிள்ளையை போய் ஆண்டாள் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர, கண்ணனை போய் மகன் மகன் சொல்லிட்டு இருக்காளே கொண்டாடிட்டு இருக்காளே, ராமனன்னா மகன் கொண்டாடணும், கண்ணனை மகன் கொண்டாடலாமா, நஞ்சியர் பட்டரை கேட்டார். நமக்கு நியாயமாக தான் தோன்றது, ஏன்னா தந்தை சொல்மிக்கபடி நடந்ததுங்கிறது ராமன் தான். காட்டுக்கு போகணுன்னு சொன்ன உடனே நாடு கிடையாதுன்னா கிளம்பி போயிட்டான். இங்கே கண்ணன் ஒன்றுமே பண்ணலையே, அப்புறம் எப்படி மகன் சொல்கிறதுன்னு நமக்கு தோணும். ரொம்ப அழகாக பட்டர சமாதானம் சொல்லுவாரான், லேலே கண்ணனை மகன் சொல்லலாம், ராமனை மகன் சொல்லலாமான்னு கேளுங்கோ. இவருக்கு எல்லாம் பதில் கேள்வி கேட்டே தான் பழக்கம். இப்போ ஏற்கனவே ஒரு தரம் பதில் கேள்வி பார்த்தோமா, இப்போ திரும்ப கேட்டார், கண்ணன் தான் மகன், ராமனை மகன் சொல்லலாமோ ஏன்னு நஞ்சியர் கேட்டார். உங்களுக்கு என்ன, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை நடக்கணும், அவ்வளவு தானே. ராமன் நடந்தது எப்பொழுது, 25 வயசு. ராமனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பார்க்கிறச்சேவே வயசு 12 வயசு கல்யாணம் பண்ணிட்டான். திரும்ப நாட்டுக்கு வந்து இன்னொரு 12 வருஷம் சீதையோட சுகமாக வாழ்ந்தான். 24 வயசு முடியச்சே தான் பட்டாபிஷேகத்துக்கு ஆரம்பித்தான் தசரதன். நடக்கலை, கூனி தடுத்தாள். 25 வயசுக்கு ராமன் காட்டுக்கு போனான், 39 வயசுக்கு திரும்ப வந்தான், அப்புறம் 40 வயசுக்கு தான் பட்டாபிஷேகம். இது ராமாயணத்துல கதை. அப்ப 25 வயசு ராமன் தானே தந்தை சொல்படி நடந்தான். கண்ணன் எப்ப நடந்தான் தெரியுமா, 4 தோள்களோட பிறக்க பிறந்தவுடனே கம்சன் காதுக்கு செய்தி போட போறதே, கண்ணனே 2 தோள்களை மறைத்துக்கொள், 2 தோள் குழந்தையாக கெட என்று வசுதேவர் கேட்க, உடனே வசுதேவர் சொன்னபடி 2 தோளை மறைச்சுட்டான். இல்லையோ, பிறந்த குழந்தை தந்தை சொல்படி நடந்தா மகன் சொல்றதா, 25 வயசு பிள்ள தந்தை சொல்படி சொன்னான்னு சொல்றதா, அவன மகன் சொல்றமோ இல்லையோ, இவன மகன் சொல்லி ஆகணும் என்ன பட்டியர் நஞ்சியருக்கு தெரிவிப்பறான். இது மகனொருவர்க்கல்லாத மாமேனி வண்ணனாக கண்ணன் பிறந்ததனுடைய கதை. அதோட மட்டுமில்லை, ஒருத்தர் போனார் ரொம்ப தூரம் தேடினார், மலையிலையும் கடல்லையும் தேடி 4 ரத்தனங்களை தேடின்னு வந்துட்டார். ஒருத்தர் தவம் இருந்து 4 ரத்தனங்களை பெற்றார், இது ஒரு கதை. 4 பேர் சேர்ந்து தவம் இருந்து 1 ரத்தனத்தை தேடி வந்தார்கள், இது இன்னொரு கதை. இந்த 2 கதை தான் ராமனுக்கும் கண்ணனுக்கு. இப்போ ஒருத்தருங்கிறது தசரதன்,
தான் ஒருத்தன் தேடினு போய் ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னா நாலு ரத்னங்களை தேடினு வந்தான் தசரதன். ஆனா இங்க அப்படி இல்லை, ரெண்டு பேர் தேவகியும் அதே போல வசுதேவரும், இன்னும் ரெண்டு பேர் யசோதையும் நந்தகோபாலரும், நாலு பேர் சேர்ந்து கோபால ரத்னம்னு ஒரு ரத்னத்தை தேடியிருக்கா. ஒருத்தருக்கு நாலு கிடைச்ச அழகா, நாலு பேர் சேர்ந்து தேடி ஒன்ன பெற்ற அழகா. அதனால ராமரத்னத்தை விட கோபால ரத்னத்துக்கு தனிச்சிறப்பாக இந்த இடத்திலே காட்டினார். ஸ்துதோகம் யத்வயா பூர்வம் புத்திரார்த்தின்யா ததத்ததே சபலந்தேவி சஞ்சாதம் ஜாதோகம் யத்வதோதரத்து. எம்பெருமான் பிறந்தது அட்டமி திதியில், பிறந்த உடனே சோபனம் சொல்லக்கூட முடியல. இப்ப நம்ம வீட்டில் குழந்தை பிறந்ததுன்னா எல்லாருக்கும் போய் கல்கண்டு கொடுப்போம், குழந்தை பிறந்தது பிறந்ததுன்னு சொல்லுவோம். இவர் போய் சொல்ல முடியுமா? சொன்ன உடனே முதல்ல செய்தி கம்சனுடைய காதுக்குத்தான் எட்டும். ஒண்ணுமில்லாத நம் வீட்டு குழந்தைக்கு கல்கண்டு கொடுத்து இவ்வளவு ஆனந்தப்படுறமே, எம்பெருமான் பிறந்தான்ங்கிறத ஊர் முழுக்க சொல்லி எத்தனை மகிழ்ச்சி படைந்திருக்கணும், அடைய முடியவில்லை. அதுதான் இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு உண்டான தனிச்சிறப்பு. தன்னை எந்தெந்த விதத்துல தாழ்த்தி கொள்ள வேண்டுமோ அத்தனை விதத்திலையும் தாழ்த்தி கொண்டான். கீழே வந்து பிறந்தான், ராத்திரி வேளை இருட்டு, பிள்ளை உறங்காவல்லி தாசர்னு ராமானுஜருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார். அந்த சிஷ்யர் எங்க இருட்டை பார்த்தாலும் அந்த பக்கம் விழுந்து சேவிப்பறான். சாமி எதுக்கு இருட்டை சேவிக்கிறீர்னா, இந்த இருட்டு தானே எங்க கண்ணனை காப்பாத்தி கொடுத்தது, இல்லைன்னா கண்ணனை கண்டுபிடிச்சிருப்பனும் இல்லையா அவன் கம்சன். அதனால இருட்டு பார்க்கறச்செல்லாம் விழுந்து விழுந்து சேவிப்பறான். இதை ஒரு பெரியவர் தானும் வழக்கமா வச்சிருந்தார். நமக்கு தோணும் இது என்ன பைத்தியகார்த்தனம்னு, அதான் கிழியே சொல்லியிருக்கேன். அதனாலதான் அவர்களுக்கு ஆழ்வார்கள்னு பேர், நமக்கு வீழ்வார்கள்னு பேர். இந்த பக்தியினுடைய கலக்கத்தை புரிந்து கொள்ள மாட்டாமல் இது ஏன் கலங்கரா ஏன் கலங்கரான்னு நம்ம கேட்டுட்டோம்னா, நமக்கு உலக விஷயத்திலே கலக்கம், அவர்களுக்கு பகவானுடைய விஷயத்திலே கலக்கம். ஆக எம்பெருமான் அவதரித்ததை தெரிவித்த உபசம்ஹர என்று சொல்ல அவன் தானும் தன்னையே சுருக்கி கொண்டான். அடுத்தது அவனே சுருட்டான், கவலை வேண்டாம் என்னை கொண்டு போய் இக்கரையிலிருந்து அக்கறையிலே விட்டு விடுவீர்கள், கம்சனுடைய பயம் தேவையே இல்லை, நான் இங்கே இருந்தா தானே ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒழித்து வளர இங்கிருந்து கிளம்பி யமுனையை தாண்டி போட போறேன். வருஷதாம் ஜலதானாஞ்ச தோயம் அத்துல்பணம் நிசி சம்வத்தியானுயோ சேஷா பணைர் ஆனகதுந்துவிம் யமுனாஞ்சாதி கம்பீராம் நானாவர்த்த சதாகுலாம் வசுதேவோ வகன் விஷ்ணும் ஜானுமாத்திராவகம் யயோ. இவன் கண்ணன் பிறந்தவுடனே தந்தஹாலில் பெருவிலங்கு தாழ் அவிழ அழ்வார் பாசுரம். தன் தந்தையினுடைய காலில் போடப்பட்ட பெரிய விலங்குகள்லாம் இருக்கும் இல்லையோ, அது தாழ் அவிழ்ந்து போயிற்று, தானே விலங்குகள் அவிழ்ந்ததாம். அப்ப கிருஷ்ணாவதாரத்தை பத்தி கேட்டோம்னா, அவர் தந்தையினுடைய விலங்கு அவிழ்ந்ததே, அதே போல சம்சார பிறவி பெருங்கடன்கிற விலங்கு நம்ம விட்டும் அவிழ்ந்து போகும். இதைத்தான் கண்ணன் கீதையில் நாலாவது அத்தியாயத்திலே சாதிக்கிறான். ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தக்துவாதேகம் புனர்ஜன்மனைதி மாமேதி சோர்ஜுனா. அர்ஜுனா நான் பிறந்தேன் என்னும் வளர்ந்தேன் என்னும் யார் என் அவதாரத்தை பற்றின உண்மையான ரகசியத்தை தெரிந்து கொள்ளுகிறானோ அவனுக்கு மறுபிறவி கிடையவே கிடையாது. அவன் அந்த பிறவிலேயே உடலை துறக்கிறான், நேரே என் திருவடிகளை வந்து கிட்டுகிறான். நம்ம எல்லாருக்கும் குத்தம் சொல்லுவோம், கண்ணன் திருடினானே. பொய் சொன்னானே, கண்ணன் 16108 பேரை கல்யாணம் பண்ணிட்டானே, இதெல்லாம் நாம சொல்லுவோம். ஆனா பூர்வர்கள் அழகா காட்டினா, அவன் திருடினான்னு நினைத்தால் நம் பாபங்கள் திருடப்படுகின்றன, அவன் பிறந்து பால் குடித்தான் நினைத்தால் நாம் மறுபடி பிறந்து பால் குடிக்க தேவையில்லை, அவன் இரவிலே பொழுதான் நினைத்தால் நாம் இரவுங்கிற சம்சாரத்தில் நின்னும் வெளியிலே வருவோம். ஆக எம்பெருமான் பிறந்தான்னு நினைத்தாலே நான் பிறக்க வேண்டிய தேவை கிடையாது. இதைத்தான் கண்ணன் கீதையில கடைசியில் அர்ஜுனனை பார்த்து பெரிய சட்டை போட்டுருந்தானான், அதுக்கு கபாயின்னு சொல்லுவா. நீங்க மார்கழி மாசம் போனீங்கன்னா குளிர் காலத்துல இந்த வெல்வெட்டில் தைச்சு போட்டிருப்பா எம்பெருமானுக்கு. பார்சாரதி திருவல்லிக்கேணியில வேணும்னா செவிக்கு வாருங்க, அங்க வந்தோம்னா 30 நாளைக்கு 30 கபாய் பெரிய வெங்கட கிருஷ்ணன் எம்பெருமான் சாத்தி கொண்டு சிவசாதிப்பன். அந்த கபாய் போட்டுருக்கேன்னா என்ன குதிரை ஓட்டியோ இல்லையா தேர் ஓட்டி, அதுக்கு தகுந்த சட்டை அங்கி போட்டுக்கணுமா. இந்த கழட்டினானா ஒரு தரம் கண்ணனுடைய திருமேனி கருத்த திருமேனி அர்ஜுனனை பார்த்து காட்டுறான். இப்போ இதோ பார் என்னுடைய மார்பு எவ்வளவு வெளுத்து போயிருக்கு பார், உன்னை அடையாமல் வெளுத்து விட்டது என்னுடைய திருமேனி, நீ என்னைக்கு மோட்சத்துக்கு வருவே வருவேன்னு நான் காத்துட்டுருக்கேன் அர்ஜுனா. நானும் பிறந்து நீயும் பிறக்க கூடாது, நான் எதுக்காக பிறக்கிறேன் தெரியுமா, உன் பிறவியை அறுத்து விடத்தான் என் பிறவியை தவிர, நானும் பிறந்து திரும்ப திரும்ப நீயும் பிறந்துட்டியானா அப்புறம் நான் பிறந்ததுக்கு அர்த்தமே கிடையாது. ஆஹ், எம்பெருமான் பிறக்கிறான் என்னாலே நம் பிறவி அறுத்து விடுவதற்காக. ஆஹ், அறுத்தவனை தெரிவித்தார். யமுனாஞ்சாதி கம்பீராம் நானாவர்த்த சதாகுலாம் வசுதேவோ வகன் விஷ்ணும் ஜானுமாத்திராவகம் யயோ. தந்தஹாலில் பெருவிலங்கு தாழ் அவிழ்ந்து போயிற்று. புத்தர் வேடிக்கையா கேட்டார், அதான் ஒரே இருட்டு, கண்ணனான்னு வெளுப்பா இருந்திருந்தா இருட்டுக்கு நடுவுல வெளுத்த கண்ணனை சேவிச்சிருக்கலாம்,
இதுவும் ஒரு கருப்பு, இருட்டும் ஒரு கருப்பு, ராத்திரி வேளையில வேற கண்ணன் பிறந்திருக்கான். எப்படி கண்ணு தெரிஞ்சது வசுதேவருக்கு இப்ப கண்ணனை சேவிக்கிறதுக்கு? அந்த சந்தேகம் வந்துடும். ஏன்னா சேவித்தார்னா கருப்புல கருப்பை எப்படி அடையாளம் கண்டுபிடித்தார்னு தோணும். கருப்புன்னா கண்ணன் லேசுப்பட்ட கருப்பு கிடையாது. சில பேர் ரொம்ப கருப்பா இருந்தா என்ன சொல்லுவோம் தெரியுமா? கருப்புன்னு சொல்ல மாட்டான், கருப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு கருப்பு. கண்ணன் வெறும் கருப்பே இல்லை. யாரான கண்ணுக்கு மை இல்லைன்னா கண்ணனுடைய திருமேனிய தடவினா எடுத்து கண்ணில் தீட்டி விடலாம். அந்த அளவு மைப்படி மேனியான அஞ்சன வண்ணன் சொல்றோம் இல்லையோ, இந்த கருத்த திருமேனி கண்ணனுக்கு அதை போய் எப்படி வசுதேவர் சேவித்தார்னு தோணும். சேவித்ததை த்விஜச்சந்திர சந்திரிகா வேதாந்த தேசிகன் யாதவாபுதயம்ங்கிற பிரபந்தம் பாடினார். அதுல தெரிவிக்கிறார், கண்ணன் பிறந்த உடனே தன் குறை நீங்குத்துன்னு ஒரு ஆனந்தம் ஏற்பட்டதான். தனக்கு தாயும் தகப்பனாரும் இல்லேன்னு குறைப்பட்டானும் இல்லையோ, இப்ப தேவகியும் வசுதேவரையும் சேவிச்சானா இந்த குறை நீங்கின உடனே மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியோட 32 சந்திரனுடைய ஒளிய போலே த்விஜச்சந்திர சந்திரிகா 32 சந்திரர்களை வைத்தா போலே பல்வரிசை அதை திறந்து சிரித்தானா, ஒரு சந்திரன் ஒளியே எவ்வளவு ஒளியா இருக்கும், 32 சந்திரர்கள் சேர்த்து பிரகாசித்தால் அந்த ஒளியிலேயே சேவித்து போனாராம் தானும் வசுதேவர். இது கண்ணனை சேவித்த பிரகாரம். ராத்திரி வேளை தலையிலே தூக்கி கொண்டு போ என்று ஆணையிட கண்ணனை தூக்கி ஒரு கூடையில வச்சிருந்தார். தன்னுடைய தலையிலே வைத்துக் கொண்டார் வசுதேவர். யமுனையை தாண்டி நடக்க தொடங்குகிறார். யமுனாஞ்சாதி கம்பீராம், அந்த யமுனையத்தான் ஆண்டாள். தூய பெருநீர் யமுனை துறைவன் காட்டினாள். யமுனைங்கிறது தூய பெருநீரான், தூய்மை படைத்தது யமுனைன்னு சொல்லச்சேவே, அப்ப வேற எதையோ மட்டம் தட்டுறாங்கிறது நம்ம சொல்லாமலே விளங்கும். ரெண்டு பேர் நின்றுப்பா, இவர் ரொம்ப வசந்தவர் வசந்தவர்னு சொல்லிட்டே இருந்தேன்னா அப்ப பக்கத்துல இருந்தவர் தாழ்ந்தவர்னு சொல்லாமலே கிடைக்கும். இப்ப யமுனைய தூய பெருநீர் யமுனைன்னு ஆண்டாள் பாடினா, அப்ப எதை தூய்மையற்றதுன்னு இப்ப வெய்யரா பார்த்தாலே சந்தேகம் வரும். கோதாவரி தூய்மை அற்றதான், யமுனை தூய்மை உடையதான். ஏன்னு சந்தேகம் வரும். ராம கைங்கேற்றத்தை கோதாவரி இழந்தது, கிருஷ்ண கைங்கேற்றத்தை யமுனை பெற்றது. ராவணன் ஆகாசத்துல சீத்தையை தூக்கிட்டு போயிட்டானா, அப்ப கோதாவரியை தாண்டி போறச்ச சீத்தை பிரார்த்திக்கிறா, ஹம்சகாரண்டவா கீர்ணாம் வந்தே கோதாவரியும் நதியும் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணா. நாளைக்கு ராமன் உங்ககிட்ட வந்து கேட்பன் கோதாவரி தாயே, ஆம் ராவணன் சீதையை தூக்கிட்டு போயிருக்கான், என் செய்தியை மட்டும் என் ராமனுக்கு சொல்லுடு, என் அவரிடத்துல வேண்டி கொண்டு மேல போயிருக்கா சீதை. கோதாவரி தலையாட்டித்து கண்டிப்பா சொல்லுடுறேன், ராமன் வந்தான்னா கவலைப்படாதேன்னு சொல்லி போச்சு. ராமன் லக்ஷ்மணன் கோதாவரி கரையில வந்து கேக்குறா, கல்லே கண்டாயா, மரமே கண்டாயா, வனமே கண்டாயா, சீதையை காணுவோமே காணுவோமேனு ராமன் ரொம்ப சிரமப்பட்டு கேட்க வாயே தறக்கல கோதாவரி. ராவணன் தன்னை என்ன பண்ணிடுவனோன்னு பயம். ராவணனுடைய லங்கை எங்க இருக்கு? ஆந்திரத்துல ஓடுகிற கோதாவரி எங்க இருக்கு? மகாராஷ்டிரத்திலே பஞ்ச